பதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதளத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2023 ஜனவரி 17 அதாவது தை மாதம் 3 சுருங்க சொன்னால், நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடிய அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் சனி பெயர்ச்சி நிகழ உள்ளது. சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ந்து செல்ல இருக்கிறார். சனி பெயர்ச்சின்றது 2.5 ஒரு முறை நிகழ்வது. இதன்படி இந்த சனி பகவான் இந்த கும்பராசியில் 2025 ஏப்ரல் மாதம் ஆரம்ப நாள் வரைக்கும் அங்கேயே இருக்க போகிறார். இவ்வளவு காலம் மகர ராசி மீது இருந்த சனி பகவான் கும்பராசி மேலே போக போகிறாரு. இதனால் எல்லா ராசிகளுக்குமே ஏதானும் ஒரு வகையில் நற்பலனும் ஒரு வகையில் கஷ்டமும் நல்லதும் எல்லாமே இருந்தாலும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின் தான் இப்போ பார்க்க போகிறோம். மேஷராசிக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்கா, உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய ராசிக்கு 11 வீட்டில் சனி வருகிறார். 11 வீடுங்கிறது லாபத்தை குறிக்கும், நன்மையை குறிக்கும் அருமையான வீடு. எல்லா வீட்டில் இருக்கிற பலன்களையும் விட 11 வீட்டில் ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும், அதாவது லாபஸ்தானம். இத்தனை காலமாக உங்களுடைய ராசிக்கு 10 வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருந்தார். 10 வீடு அப்படிங்கிறது உத்தியோகத்தை குறிக்கும், உழைப்பை குறிக்கும் வீடு. அந்த வீட்டில் இருந்த சனி உங்களை உழைப்பை மிக மிக அதிகமாக உங்கள்கிட்டேருந்து வாங்கிட்டு அதில் நிறைய பாடங்கள்லாம் கற்றுக் கொடுத்து, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கற்றுக் கொடுத்து, உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைங்கிற ஒரு புலம்பலையும் உங்கள்கிட்ட விட்டுட்டு கிளம்பியிருக்காரு. ஆனால் இப்போது 11 வீட்டில் சனி வரப்போது நீங்கள் உழைத்த உழைப்புக்கும் ஏற்கனவே முன்பு உழைத்த உழைப்புக்கும் சேர்த்து பலன்கள் கிடைக்கும். சனிங்கிறவர் மந்தகாரகர், நிதானம் போகக்கூடியவர், அதனால் உங்களுக்கு நிதானமான பலன்களைத்தான் தருவார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த முறை உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக டக்குன்னு பலன்கள் கிடைக்கும். அவர் உங்களுடைய ராசியை பார்க்குறாருங்க. அவர் தன் சனி வந்து தான் இருக்கும் இடத்திலிருந்து 3 இடத்தை பார்ப்பதால் அவர் மேஷத்தை பார்க்கிறார், உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இதனால் சொல்லிலும் செயலிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொல்லை விட செயலில் கவனமாக இருக்கணும். நம்ம மேலே பழி எதுவும் வந்துடாதபடி கொஞ்சம் ஜாகிரதையாக அடிகளை எடுத்து வைக்கணும். நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் அவர் உங்களை தண்டிக்கவே மாட்டார். அதனால் நம்ம செய்வது சரியா, பாவ காரியங்கள் தப்பான காரியங்கள் செய்யாமல் சரியாக அடியெடுத்து வைக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் ஜாகிரதையாக பார்த்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நடந்துருங்க. சனி பகவான் உங்களுடைய 5 வீட்டை பார்க்குறார். இத்தனை காலமாக அவர் உங்களுடைய 4 வீட்டை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்கள் 4 உங்களுடைய தாயார், உங்களுடைய கல்வி, உங்களுடைய வாகனம் எல்லாத்துலேயும் பிரச்சனை வந்திருக்கும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம். கடந்த 2 பற்றி நான் பேசுகிறேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கலாம். வாகனங்கள் மறுபடி பழுதாகி உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்துருக்கலாம். கல்வி தடைப்பட்டிருக்கக்கூடும். இப்போ அது எதுவுமே கிடையாதுங்க, அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தாச்சு. இப்போது 5 வீட்டை பார்க்கிறார். 5 வீடுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். உங்களுடைய முன்ஜென்மத்து இந்த ஜென்மத்து நற்செயல்களையும் புண்ணியத்தையும் உங்களுடைய குழந்தைகளையும் குறிக்கிற வீடு. ஒருவேளை உங்களுக்கு இத்தனை காலம் குழந்தைகள் இல்லாதிருந்தால் சனியை நன்கு பூஜித்து நான் உங்களுக்கு சொல்கிற பரிகாரங்களை எல்லாம் நல்லபடியாக செய்து அதன்படி நீங்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு, குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும். ஆனால் சற்று எல்லாமே டிலேடு தான். அதாவது இந்த கல்யாணம் ஆனால் உடனே குழந்தை எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சம் தள்ளி எதிர்பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு ஏற்கனவே குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க ஓரளவு வளர்ந்து கூட இருக்காங்கன்னா அவங்களை பற்றிய கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டி வரும். தயவு செய்து கடுமை காட்டாதீர்கள், அக்கறை காட்டுங்கள். அவர்களுடைய படிப்பில் கொஞ்சம் நிதான போக்கு இருக்கலாம், கொஞ்சம் நீங்கள் அவங்கள கவனிக்க வேண்டி வரலாம். நீங்கள் இதமான முறையில், அன்பான முறையில் அவங்கள கரெக்ட் பண்ணி கொண்டு போக வேண்டி வரலாம். அவங்களுடைய
கல்வியிலையோ இல்லை அவங்க உத்தியோகத்தில் இருந்தால் அவங்களுடைய உத்தியோகத்திலையோ இல்லை அவங்க கல்யாண வயதில் இருந்தால் அவங்க கல்யாணத்திலையோ சிறு தடைகள் தாமதங்கள் வரலாம். தடை வராது, தாமதங்கள் வரலாம். அதுபோல் சமயங்களில் நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து அதுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ செய்தீர்கள்னா அவங்க ஓஹோன்னு வருவாங்க. பிரச்சனையே இருக்கா, சனி உங்களை கவுக்கவே மாட்டார். அவரை நீங்கள் பூஜை செய்து அவர்களுக்கு நீங்கள் பரிகாரம் செய்த பிறகு அவர் உங்களை ரொம்ப நல்ல முறையில் தான் வைப்பார். சனி உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்கிறார். இத்தனை நாளும் ஏழாம் வீட்டை பார்த்துட்டு இருந்தார். அதனால் கணவன் அல்லது மனைவிக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். எவ்வளோ கஷ்டங்கள், உங்களுக்கும் அவங்களுக்கும் சூப்பராக சண்டையெல்லாம் வந்திருக்கும். நீங்கள் ரெண்டு பேருக்குமே டாமினேஷன் கிளாஷ், ஈகோ கிளாஷ் எல்லாம் வந்திருக்கலாம். இனி அதெல்லாம் கிடையாது. இப்போ எட்டாம் வீட்டை பார்க்குறார். எட்டாம் வீட்டை பார்ப்பதனால் நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, எட்டாம் வீடு ஆரோக்கிய ஸ்தானம். அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் அதாவது வந்து வருமன் காப்போன்ற மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற சில முயற்சிகள் எடுக்கலாம். அல்லது பிரச்சனை ஏற்கனவே இருந்தால் அதுலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு பார்க்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெறணும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஆற போடலாம், நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்லாம் இல்லாமல் டக்கு டக்குன்னு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குங்க, ஆனால் சனி பகவான் தானே, அதனால் உங்களை அவர் காப்பாற்றுவார். ஆனாலும் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். ஏன்னா சனி வந்து கொஞ்சம் காலை பதம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காலில் கல்லில் லேசாக அடிபடலாம். நீங்கள் சனிக்கு எந்த அளவு பரிகாரங்கள் செய்கிறீர்களோ அதை பொறுத்து காயங்களும் கஷ்டங்களும் மிக விரைவில் சரியாகும். இப்போது உங்கள் ராசிக்கு, மேஷ ராசிக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் நம்ம முழுமையாக சனி பகவானின் பலனை பெறலாம் அப்படின்னு நான் சில சஜஷன்ஸ் சொல்கிறேன், கண்டிப்பாக செய்திருங்க. இப்போது பரிகாரங்களை பார்க்கலாமா? சனி பிரீதி அநேகமாக உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சு தான் இருக்கும். ஒருவேளை ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் தெரியலைன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். முக்கியமாக சனி பிரீதி சனிக்கிழமைகளில் தான் செய்யணுன்றதும் உங்களுக்கு தெரியும். சனிக்கிழமையில் கண்டிப்பாக நவகிரகம் சுத்துங்க. இல்லைங்க, நாங்கள் இருக்கிற ஊரில் நவகிரக கோயில் கிடையாது, அது கொஞ்சம் இது தான் அப்படின்னா நவகிரகத்தில் சனி பகவானுடைய காயத்ரி, சனி பகவானுடைய ஸ்லோகங்கள் என்னென்ன மட்டுமாவது தெரிஞ்சுட்டு அந்த ஒரு ஸ்லோகத்தையாவது இடைவிடாமல் சனிக்கிழமைகளில் நிறைய முறை சொல்லுங்கள். சனிக்கிழமைகளில் காகத்துக்கு சாதம் வைக்கிற வசதி உங்களுக்கு இருந்ததுன்னா காகத்துக்கு சாதம் ஒரு ரெண்டு பிஞ்ச் எள், கொஞ்சம் தயிர் அல்லது பருப்பு போட்டு நீங்கள் காகத்துக்கு வைக்கலாம். இது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஏதோ சும்மா காகத்துக்கு சாதம் வைக்கிறேன் அப்படின்னு அனாயாசமாக நினைக்காதீங்க, இது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். இல்லை வேறு ஏதாவது உணவுப் பொருள் வைக்கிறேங்க, நான் சாதம் வைக்க முடியாது ஃபார் சோ மெனி ரீசன்ஸ் அப்படிங்க நினச்சிங்கன்னா ரெண்டு பிஸ்கட் வைங்க, ஒரு கப் தண்ணி வைங்க, காகம் சந்தோஷமாக குடிச்சிட்டு போகும். இந்த காகத்துக்கு நீங்கள் என்ன வைத்தாலும் இது வந்து சனி பகவானை ரொம்ப நல்ல முறையில் பிரீத்தி செய்கிறதோட உங்களுடைய பித்திருக்கள், ஏன்னா சனி பகவான் மூலமாக நமக்கு கிடைக்கிறது பித்திருக்களோட அருள் தான். ஸோ உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்த சனி பிரீத்தி என்னன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சால் கட்டாயமாக திருநள்ளாறு போயிட்டு வாங்க. திருநள்ளாறு கோவிலில் நீங்கள் எட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. எல்லோரும் ஒன்பதுன்னு சொல்லுவாங்க, வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அவங்க எந்த காரணத்தையாவது கரெக்டாக சொல்கிறாங்களா இருக்கும். நியூமராலஜி படி சனி பகவானுடைய நம்பர் வந்து 8, அதனால வந்து 8 நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. அந்த கருப்பு எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ணெய், கருப்பு துணியில் எள்ளு முடிஞ்சு போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுங்க. இதே மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவான் கோவிலில் நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றி வைக்கலாம். திருநள்ளாறு கோவிலில் போய் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு உள்ள மெயின் சன்னிதி இருக்குது பார்த்தீங்களா, மெயின் சன்னிதிக்குள்ளே அதாவது வந்து கர்ப்பகிரகம் இருக்கு இல்லையா, சனி பகவானுடைய கர்ப்பகிரகம் அந்த சந்நிதி, அந்த கர்ப்பகிரகத்தில் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற மாட்டாங்க, அவங்க அங்கே நெய் விளக்கு தான் ஏற்றுவாங்க. அதனால் மெயின் சந்நிதிக்கு நெய் விளக்கு கொடுத்துருங்க, நெய் கொடுத்துருங்க. எவ்வளோ முடியுமோ உங்களால் கொஞ்சம் முடியும்னா கொஞ்சம் கொடுங்க, நிறைய முடியும்னா நிறையவே கொடுங்க. அடுத்த சனி பிரீத்தி என்னன்னாக்கா ஏழைகளுக்கு கருப்பு வேட்டியும் கருப்பு டவலும் வச்சு கொடுக்கறது, அது பெஸ்ட்டு சனி பிரீத்தி. அதே மாதிரி மற்றொரு சனி பிரீத்தி கருப்பு நாய்க்கு பிஸ்கெட்டோ சாப்பாடோ ஏதோ ஒன்று போடுறது. இன்னொரு நல்ல சனி பிரீத்தி என்னென்னா ஏழைகள்னு கடவுளர்களால் யாரும் எல்லோரும் இன்னைக்கு ஏழைகள்னு நாளைக்கு பணக்காரர்கள் கடவுள் ஆக்குவார், நிச்சயமாக ஆக்குவார். ஒருவேளை கொஞ்சம்
முடியாதவர்கள், ரொம்ப காசு செலவழிக்க இயலாத நிலையில் இருக்காங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க, அப்போ நம்ம பூக்காரம்மா பழக்காரம்மா ரோடு பெருக்கிறவங்க, அந்த மாதிரியான நம்மளுடைய உதவி செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரெண்டு பிஸ்கெட், ரெண்டே ரெண்டு பழம், ஒரே ஒரு ஆப்பிள், ஒரே ஒரு இது, ஏதோ ஒரு சின்ன அளவில் ஒரு சாப்பாடு பேக்கெட்டு, ஒரு டிஃபன் பேக்கெட்டு, எது முடியுமோ அவங்களுக்கு கொடுங்க சனிக்கிழமைகளில். அது ரொம்ப பெஸ்ட்டு சனி பிரீதிங்க. அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு வாங்கிப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிரும். ப்ளஸ் யாராவது ஒரு ஏழைக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை கொடையும் செருப்பும் வாங்கி கொடுங்க. கருப்பு கொடை ப்ரிஃபரபிள், இல்லாட்டி நீலக்கொடை கூட கொடுக்கலாம், செருப்பு ரெண்டும் வாங்கி கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்க போகுது. அதனால் இந்த சனி பிரீதிகள் இதெல்லாம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளை வந்து எந்த வகையிலையும், எந்த சனியும் எந்த பார்வையும், சனியின் எந்த பார்வையும் நம்மளோட ராசிக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அவர் நம்மளை பாதிக்க மாட்டார். அதனால் மேஷராசிக்கு இந்த முறை நிறைய லாபங்கள், நன்மைகள் இருப்பதால் மிக அருமையான சனி பயிற்சியாக அமைய இருக்கிறது. குட் லக், ஆல் தி பெஸ்ட்.